தமிழ்நாடு பெட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம தமிழ்நாடு பெட்ஸ் சேனலில் பார்க்க இருப்பது புங்குனூர் குட்டை ரக மாடுகள் விற்பனை மற்றும் தகவல்கள். இந்த புங்குனூர் குட்டை ரக மாடுகளின் விற்பனையை பார்ப்பதற்கு முன்பு இந்த மாடுகள் பற்றிய சில தகவல்கள் பார்ப்போம். இந்த புங்குனூர் குட்டை ரக மாடுகளானது பிறப்பிடம் வந்து ஆந்திராவின் சித்தூர் என்ற பகுதியாகும். இந்த இடத்துல வந்து இந்த புங்குனூர் குட்டை ரக மாடுகள் அதிக அளவில் காணப்படுகிறது. மேலும் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த புங்குனூர் குட்டை ரக மாடுகள் வந்து உலகிலேயே மிகவும் குள்ளமான மாடுகளில் வந்து இதுவும் ஒன்று தான். இதோடைய உயரம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா மேக்ஸிமம் வந்து 3 அல்லது 4 அடி உயரத்துக்குள்ளே தான் வந்து இந்த மாடுகளோட உயரம் இருக்கும். மேலும் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஏன் வந்து புங்குனூர் மாடு என்ற பெயர் பெற்றது இந்த மாடுகள் அப்படின்னாக்கா, ஸோ அன்றைய காலகட்டத்தில் வந்து இந்த சித்தூர் பக்கத்தில் வந்து புங்குனூர் என்ற கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் வந்து ஒரு ஜமீன்தாரர் வந்து குறிப்பிட்டு இந்த புங்குனூர் மாடுகளை வந்து வாங்கி வளர்த்ததாக சொல்கிறாங்க. ஸோ அந்த ஜமீன்தாரர் வந்து வளர்த்ததுனால வந்து இந்த மாடுகள் வந்து புகழ் பெற்றது. மேலும் வந்து புங்குனூர் ஜமீன்தாரர் வந்து வளர்த்ததுனால வந்து புங்குனூர் குட்டை ரக மாடுகள் என்று பெயர் பெற்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு வரலாறுல சொல்கிறாங்க. ஸோ மேலும் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க இந்த புங்குனூர் குட்டை ரக மாடுகளின் நிறங்கள் வந்து பார்த்திங்கனாக்க அதிக அளவில் வந்து 4 நிறத்தில் காணப்படும். அதாவது வெள்ளை, பழுப்பு, கருப்பு மற்றும் சாம்பல் நிறங்களில் வந்து அதிக அளவில் காணப்படுகிறது. மேலும் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க இந்த புங்குனூர் குட்டை ரக பாலில் வந்து கொழுப்பு சத்தும் புரோட்டீனும் வந்து அதிகமாக இருக்கா சொல்கிறாங்க. மேலும் இந்த புங்குனூர் குட்டை ரக மாடுகளின் பாலானது வந்து நல்ல சுவையாக இருக்கும். அதாவது மற்ற மாடுகளை ஒப்பிடும் பொழுது இந்த மாடுகளின் பால் வந்து ரொம்ப சுவையாக இருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க இந்த புங்குனூர் குட்டை ரக மாடுகள் வந்து தற்பொழுது அழிந்து வரும் தருவாயில் உள்ளது. அதாவது சொல்லப்போனால் வந்து 100 கணக்கில் தான் வந்து இந்த மாடுகள் இருக்கதா சொல்லி சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து இந்த இனங்கள் வந்து அழிஞ்சு வந்துடுச்சு. ஸோ ஏன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னாக்க மக்கள்கிட்ட வந்து நாட்டு மாடுகளோட அவசியம் பற்றி போதிய விழிப்புணர்வு இல்லை அப்படிங்கிறதுனால வந்து இந்த மாடுகளை வந்து பேணி காக்காமல் வந்து விட்டுட்டாங்க. ஸோ அதனால் வந்து இந்த புங்குனூர் குட்டை ரக மாடுகளும் வந்து தற்பொழுது அழிந்து வரும் தருவாயில் இருக்குது. ஸோ இந்த புங்குனூர் குட்டை ரக காளைகள்லாம் இருக்குல்ல, இந்த காளைகள் வந்து முன்னோர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா உழவு வேலைகளுக்காக வந்து அதிகம் பயன்படுத்துனாங்க. விவசாய வேலைகளுக்காக வந்து இந்த காளைகளை வந்து அதிகம் பயன்படுத்துனாங்க. மேலும் குறிப்பிட்டு சொல்லப்போனால் இந்த புங்குனூர் பசுக்களை விட காளைகள் வந்து மிகவும் சாந்தமாக காணப்படுகின்றன. இந்த மாடுகளோட கொம்புகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10-15 சென்டிமீட்டர் வந்து அந்தளவுக்கு தான் வந்து கொம்புகள் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். மேலும் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா பசுமாடுகளின் எடை வந்து பார்த்திங்கனாக்கா 100-120 கிலோ காணப்படும். மேலும் வந்து காளைகளின் எடை வந்து பார்த்திங்கனாக்கா 200-220 கிலோ வந்து காணப்படும். ஸோ மிக முக்கியமானது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த மாடுகள் வந்து எந்தவித தட்பவெப்ப சூழ்நிலையும் சமாளித்து வாழக்கூடிய பண்பு இயற்கையாக பெற்றிருக்கு. மேலும் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ரொம்ப வறட்சியான காலங்களில் கூட வந்து அதை எதிர்த்து போராடி சமாளித்து வாழக்கூடிய பண்பை வந்து இந்த புங்குனூர் குட்டை ரக மாடுகள் வந்து இயற்கையாகவே பெற்றிருக்கு. மேலும் முக்கிய சிறப்பம்சம் என்னன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னாக்க இந்த புங்குனூர் குட்டை ரக மாடுகள்லேருந்து பால் கறக்கிறாங்க இல்லையா, இந்த பாலை தான் வந்து திருப்பதி பெருமாளுக்கு வந்து அபிஷேகம் பண்ணுறதா வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த பாலோட மகிமை இருக்கதா சொல்லி சொல்கிறாங்க. எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த புங்குனூர் குட்டை ரக மாடுகள் பார்ப்பதற்கு வந்து ரொம்ப அழகாக காணப்படும் பாருங்கள். ஸோ ஒவ்வொரு மாடுகளும் வந்து ரொம்ப சின்னதாக ஒரு செல்லப்பிராணியாக நம்ம வீட்டில் வளர்க்கலாம். அந்தளவுக்கு அட்ராக்டிவாகவும் அழகாகவும் காணப்படுது பாருங்கள். உங்கள் பண்ணையில் வந்து நிறைய மாடுகள் இருக்குது அப்படின்னாக்க அதில் வந்து இந்த புங்குனூர் மாடுகளையும் வாங்கி விடுங்க. ஸோ மற்ற மாடுகள் கம்பேர் பண்ணும்பொழுது இந்த புங்குனூர் மாடு வந்து தனித்துவமாக தெரியும். ஓகே நண்பர்களே,
தற்பொழுது பாருங்கள், தற்பொழுது உள்ள அனைத்து இந்த பொங்கலூர் குட்டை ரக மாடுகளும் வந்து விற்பனைக்கு இருக்குது. இந்த மாடுகள் அனைத்தும் வந்து விற்பனைக்கு தேவைப்படுச்சு அப்படின்னாக்க இந்த வீடியோவில் குறிப்பிட்டுள்ள அலைபேசியினை தொடர்பு கொண்டு நீங்கள் தாராளமாக பெற்றுக்கொள்ளலாம். மேலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்தியா முழுவதும் வந்து டெலிவரி வசதி உண்டு. நீங்கள் வந்து இந்தியாவில் எந்த மாநிலம் எந்த ஊராக இருந்தாலும் சரி, உங்கள் இடத்திற்கே வந்து இந்த பொங்கலூர் குட்டை ரக மாடுகள் வந்து டெலிவரி பண்ண முடியும். டெலிவரிக்கு தனி கட்டணம். மேலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து கன்று வேணும்னாலும் சரி, இல்லை பசுமாடு வேணும்னாலும் சரி, இல்லை காளைகள் வேணுனாலும் சரி, நீங்கள் வந்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள இந்த நம்பருக்கு வந்து கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு தேவையான அனைத்தும் வந்து விற்பனைக்கு தர முடியும். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறோம். மேலும் கால்நடை மற்றும் விவசாயம் சார்ந்த எண்ணற்ற பதிவுகள் நமது தமிழ்நாடு பெட் சேனல் மூலம் அன்றாடம் ஒளிபரப்பு செய்து வருகிறோம். நமது தமிழ்நாடு பெட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லையெனில் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.